பயிலே. ஏ மாமா, நான் வேணும்னா தப்பு பண்ணேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உன் நிலைமை எனக்கு புரியுது மயிலே, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நம்ம தப்பு செஞ்சிருக்கோம்ல, அதுக்கான தண்டனைய நம்ம அனுபவிக்கிறது தானே சரி? தெரியாம பண்ண தப்பு மாமா, நான் கவனிக்கல, அத சொல்ல வர யாருமே கேக்கல. பிளான் பண்ணி புக் பண்ண மாதிரி பேசிட்டாங்க, உன்னை நம்பவே முடியாதுங்கிற மாதிரி மாமா பேசிட்டாரு. உனக்கெல்லாம் குடும்பமே நடத்த தெரியல, உனக்கு கூரே இல்லைன்னு அத்தை சொல்லிட்டாங்க. கூரே இல்லைன்னு அம்மா சொல்லவே இல்லையா மயில? கிச்சன்ல வச்சு சொன்னாங்க மாமா. நீங்களாவது என் பக்கம் இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் உங்க தம்பி பக்கம் போயிட்டீங்க. உனக்கு புரியலையா? தம்பிங்க பக்கம் போயிட்டேன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு அண்ணனா நான் அதானே பண்ணிருக்கணும். நாமளாவது தப்பு செஞ்சவங்க, எந்த தப்பும் செய்யாத கதிரு அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கினான். நான் உன் கூட நிக்க வேண்டாமா? நிக்கணும் தான் மாமா, ஆனா நானும் பாவம் தானே. என்ன பாவம், நீ மட்டும் கவனமா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்பா கதிரை என்னென்னமோ சொல்றாரு, எனக்காக தலை குனிஞ்சு அத்தனை பேர் முன்னாடி என் தம்பி நிக்கிறான். அவனை விட்டுட்டு நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்றியாக்கும். கதிருக்கு ராஜி இருக்கா, எனக்கு நீங்க தானே இருக்கீங்க. அந்த புள்ளைய நினைச்சா எனக்கு இன்னும் பாவமா இருக்கு. எனக்காக கதிர அடி வாங்குறான், என்ன பத்தி அந்த புள்ள என்ன நினைச்சிருக்கோம்? எல்லாரும் பத்தியும் யோசிக்கிறீங்க மாமா. ஆனா மயில, போதும் மயில, மண்டைக்குள்ள பல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஒன்ன வேற என்னால சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்க முடியாது. நான் வேலை கிளம்புறேன், டைம் ஆச்சு.